வாழ்க தமிழ், வளர்க தமிழரின் வேலைவாய்ப்புகள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இஸ்ரோ ஐஎஸ்ஆர்ஓ ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸ்ன்றது மகேந்திரகிரி திருநெல்வேலியில் இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு அப்ரண்டிஸ் ரெக்ரூட்மெண்ட் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, மொத்தம் இன்ஜினியரிங் கிராஜுவேட், நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட், அதுக்கப்புறம் டிப்ளமோ, மூணு பேருக்குமே செப்பரேட்டாக அப்ரண்டிஸ் ஒன் இயர் நடக்கிறதுக்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரிக்கல், சிவில், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கெமிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு போட்டு மொத்தம் 41 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸ்டைஃபன் பெர் மந்த்து வந்து 9000 கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஸோ மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், சிவில் அண்ட் கெமிக்கலுக்கு மொத்தம் 44, மந்த்லி 8000 கொடுக்குறாங்க. ஸோ நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கு பார்த்தீங்கன்னா, 15 வேகன்சி, மொத்தம் இதுக்கு வந்து 9000, இதுக்கு வந்து பெர் மந்த்து ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே இந்த அப்ரண்டிஸ் ட்ரைனிங் பீரியட் எல்லாமே ஒன் இயர் தான் நடக்க போகுது. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இது எல்லாம் இந்த கிராஜுவேஷன் டிப்ளமோ முடித்தவங்க முக்கால்வாசி 2019, 20, 21, 22, 23 இந்த 5 வருஷத்தில் முடித்தவங்க மட்டும் முடிஞ்சளவு அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர ஆல்ரெடி இந்த ட்ரைனிங்கில் இருந்தவங்களோ, இல்லை இதே மாதிரி ரிலேட்டடான ஜாபில் ஒர்க் பண்ணவங்க, இதே அப்ரண்டிஸ் முடித்தவங்க, அவங்க யாருமே அப்ளை பண்ண வேணான்றதையும் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தா, இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கு மினிமம் ஏஜ் லிமிட் 28, அப்ரண்டிஸ் முடிக்கிறதுக்கு அடுத்து டிப்ளமோக்கு வந்து 35, நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கு 28. ஸோ ரிலாக்ஸேஷன் சேர்த்துக்கோங்க, 28+5 33 SC ST, 28+3 31 OBC. இதே டெக்னீஷியன் அப்ரண்டிஸ் டிப்ளமோ முடித்தவங்களுக்கு 35+5 40 வயசு வரையும் பண்ணலாம், 35+3 OBC 38 வயசு வரையும் பண்ணலாம். ஸோ நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் பார்த்தீங்கன்னா, 28+3 சேர்த்துக்கோங்க OBC, 28+5 சேர்த்துக்கோங்க SC ST. ஸோ டைரெக்டாக அதில் என்ன வருதுன்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது, ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான். ஸோ ஆஃப்லைன் அப்ளிகேஷனில் டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ தான் நடக்க போகுது. ஸோ இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் தேதி, டிப்ளமோ முடிச்சிருந்தால் உங்களுக்கு 10ஆம் தேதி, கிராஜுவேட் முடிச்சிருந்தா, அதாவது அதர் தேன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் உங்களுக்கு 11ஆம் தேதி நடக்க போகுது. எல்லா டைமிங்கும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த IPRC.gov.in வெப்சைட்டில் போய் அதில் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி, அவங்க கேட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்டையும், ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே எடுத்து அந்த டேட்டில் நீங்கள் டேரெக்டாக போய் அட்டன் பண்ணலாம். எதை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்கன்னு பார்த்தாச்சுன்னா, அவங்க பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க், நீங்கள் என்ன மார்க் எடுத்திருக்கீங்க, டிப்ளமோ இன்ஜினியரிங்கு, நார்மலாக டிகிரியில் என்ன நீங்கள் பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்திருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எடுக்கிறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க இந்த இதுக்கு அப்ளை பண்ண சொல்லுங்கள்.